அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ஏற்பட்டிருந்த தோல் புற்றுநோய் பாதிப்பு சரி செய்யப்பட்டுவிட்டதாக வெள்ளை மாளிகை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு தோல் புற்றுநோய் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவரது உடலில் இருந்த திசுக்களை எடுத்து மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர். அதில் எளிதில் குணப்படுத்தக்கூடிய கார்சினோமா எனப்படும் புற்றுநோய் இருப்பது உறுதியானது. இதற்காக ஜோ பைடனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அவரது மார்பு பகுதியில் இருந்த புற்றுநோய் திசுக்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிட்டதாக வெள்ளை மாளிகை மருத்துவர் கெவின் ஓ கானோ தெரிவித்துள்ளார். எனினும் ஜோ பைடனை மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு அந்தோனியார் தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் உற்சாகமாக தொடங்கியது. இந்த திருவிழாவில் பங்கேற்க 2406 இந்தியர்கள் படகுகள் மூலம் கச்சத்தீவு சென்றடைந்தனர். அதேபோல் இலங்கையிலிருந்து 4000 பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். கொரோனாவால் கடந்த 2 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு விழாவில் உற்சாகமாக பங்கேற்றுள்ளனர். கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவிழாவின் ஒரு பகுதியாக தேரோட்டமும் நடைபெறவுள்ளது.